ஹாய், ஹலோ, எல்லாருக்குமே வணக்கங்க. ஸோ இந்த காலம் வந்துட்டு கலி காலம். பெக்கருக்கு பிக்சர் போட்டால் கூட அதை ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடுற காலம் தான் இது. ஆனால் நம்ம அன்சிக்கா இருக்காங்க பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க ரகசியமாக. ஆனால் அதெல்லாம் வந்துட்டு வெளியவே தெரிய மாட்டுது அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அன்சிகா மேடம், நீங்களும் வந்துட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இன்ஸ்டாகிராமில் போடலான்னா பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி என்னடா நீங்கள் அன்சிகாவுக்கு இவ்வளோ சொம்பு தூக்குற, அப்படி என்ன அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்டிங்கன்னா, சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்களே கண்டிப்பாக அன்சிகாவோட ஃபேனாகவே ஆடுவீங்க. அன்சிகா இதுநாள் வரைக்கும் தான் ஒவ்வொரு படத்துக்கும் வாங்குற சம்பளத்தில் வந்து 30% ஆதரவற்ற குழந்தைகளுக்கு பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு படத்துக்கு மட்டும் கிடையாதுங்க, இது வரைக்கும் இவங்க 50 நடிச்சிருக்காங்க. இந்த 50 வாங்கின சம்பளத்தில் 30% ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் அநாத குழந்தைகளுக்கும் இவங்க பயன்படுத்தி வந்திருக்காங்க. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தன்னுடைய ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு இவங்க தான் சாப்பாடு, இவங்க தான் தங்குமிடம், இவங்க தான் உணவு உடை, அது மட்டும் இல்லை கல்வியும் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 13 தத்தெடுத்து வந்துட்டு வளர்த்து வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே இவங்க தான் வந்துட்டு ஸ்டடீஸ்க்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஸ்பான்சருமே இவங்க தானா? அது மட்டும் கிடையாது, இவங்களோட எய்மே ஆதரவற்ற குழந்தைகளுக்காக ஒரு ரொம்ப பெரிய ட்ரஸ்ட்டை ஓப்பன் பண்ணுன்றது தான். அது இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஆதரவற்ற முதியோர்களுக்காக தற்போது ஒரு ட்ரஸ்டையே கட்டியும் வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. இப்படி எவ்வளவோ நல்ல விஷயங்களை ரகசியமாக பின்னாடி பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அது எதுவுமே வந்துட்டு நமக்கு தெரிய வரதே கிடையாது. அன்சிகாவோட பல விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஏன் பலான விஷயங்களும் கூட கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை வந்துட்டு யாருமே வந்துட்டு சொல்கிறதே கிடையாதுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அன்சிகாவுடைய ரகசியமான யாருக்குமே தெரியாத ஒரு மறுபக்கம். இந்த காரணத்தினால்தான் அவங்க கோலிவுட்டில் இப்போ வரைக்கும் வந்துட்டு பட சான்ஸுக்காக எல்லா இயக்குநர்களோட வீட்டு படிக்கட்டையும் ஏறி இறங்கி வந்துட்டு இருக்காங்க. மேலும் இது போட்ட செய்திகளை உடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல